வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன், பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷலில் ஜவ்வரிசி பணியாரம் பார்க்க போகிறோம். இது குழந்தைகள் ரொம்ப பிடிச்ச உணவுங்க. இது பார்க்கவே நல்லா இருக்கும். அது இல்லாமல் ஓடி விளையாட குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய ஒரு பணியாரங்க இது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க, அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஆச்சுங்க, பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் இஞ்சி துண்டு சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொரியாண்டர், கொத்தமல்லி தழை. இது கூட நான் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பணியாற்கள் சூடாயிடுச்சு, லைட்டாக எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கலாம். பணியார் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பணியாரத்துக்கு வந்து நம்ம நார்மலாக பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்ற தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு அந்த எண்ணெயை பணியாரத்தில் ப்ரஷ் பண்ணால் போதும். எண்ணெயே பிடிக்காது இதுக்கு, சுட்டா போதுங்க. பாருங்கள், சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக எந்திரிச்ச உடனே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பணியார் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், எண்ணெயே நம்ம ஊற்றலாம், ஆனாலும் எவ்வளோ கிறிஸ்பியாக, ஒயிட்டிஷாக, அதே சமயம் ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எடுக்கவே நம்மளுக்கு இந்த சீரகம், பச்சை மிளகாய், ஜவ்வரிசி வாசனை சூப்பராக வருதுங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம சூடான சுவையான கிட் ஸ்பெஷல் ஜவ்வரிசி பணியாரம் அருமையான வாசனையுடன் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த சட்னி கூட வேணால் நீங்கள் பரிமாறிக்கலாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தையில அசத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.